இந்த உலகத்துல மனுஷங்க செஞ்ச குற்றங்களுக்கெல்லாம் தண்டனை தரதுக்கு சட்டங்கள் இருக்குது. நீதிமன்றம் குற்றம் செஞ்சவங்களுக்கு சிறை தண்டனை, அபராதம், தூக்கு தண்டனைன்னு தீர்ப்பு வழங்குறாங்க. இது மனித நீதியா இருக்குது. மனுஷங்க செஞ்ச தப்புக்கு மனுஷனால கொடுக்கப்படுற தண்டனையா இருக்குது. அப்படி தண்டனை கொடுக்கிற மனித நீதியால பாவத்தை முற்றிலும் அழிச்சிட முடியுமா? பாவங்களின் பட்டியல் இன்னும் உலகத்துல நீண்டு கொண்டேதான் போயிட்டு இருக்குது. கருணையும் இரக்கமும் நிறைந்த நீதியின் தேவனால மட்டும்தான் மனுஷனுடைய பாவத்துல இருந்து அவனை விடுதலை அளிக்க முடியும். நாம நம்முடைய தவறுகளை நியாயப்படுத்தி சுய நீதிய நிலைநாட்டுறோம். யோபு 27:4 வசனத்தை பார்த்தீங்கன்னா, தனக்கு துன்பம் நேரிடுகிற போது என் நியாயத்தை தள்ளி விடுகிற தேவன்னு யோபு தேவனை குற்றப்படுத்துறாரு. சுய நீதிய பேசி தேவ நீதிய குறை சொல்றாரு. ஏசாயா 64:6 வசனத்தை பார்த்தோம்னா, நமது நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா தேவ நீதி மனுஷனுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து அவனை மீட்டு அவனை பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ள நடத்த வைக்குது. தேவன் பாவங்களை வெறுத்து பாவிகளை ரட்சிக்கிறாரு. அமெரிக்கால ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல பைபிள் கிளாஸ் நடந்துட்டு இருக்குது. அப்போ அங்குள்ள ஆசிரியர் மாணவர்கள் கிட்ட ஆண்டவர் எப்படிப்பட்டவங்களை நேசிக்கிறார்னு கேக்குறாரு. அப்போ அந்த மாணவர்கள் எல்லாரும் அவர் நல்ல மனுஷனை தான் நேசிக்கிறார்னு சொல்றாங்க. அப்போ ஆசிரியர் சொல்றாரு, அப்படின்னா அவர் இந்த உலகத்துல யாரையுமே நேசிக்க முடியாது, இந்த உலகத்துல ஒருத்தருமே நல்லவரா இல்லையே, எல்லாரும் பாவம் செஞ்சு தேவ மகிமையை இழந்து போனோம், ஆனாலும் ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறாரு. அவர் நம்ம நேசிச்சதாலதான் நமக்காக அவரு சிலுவையில மரிச்சாரு. அவரை விசுவாசிச்சு நம்மளுடைய பாவங்களை அவர்கிட்ட அறிக்கையிட்டா அவர் நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சு நம்மளை ஏற்றுக்கொள்வார்னு அந்த ஆசிரியர் மாணவர்கள்கிட்ட சொல்றாரு. தேவ நீதிங்கிறது நம்ம பாவிகளா இருந்தோம் அவரை விசுவாசிக்கும் போது அவர் நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சு நம்மளை மீட்டெடுத்து நம்மளை ரட்சிப்பின் பாதையில வழி நடத்துறது தான். விசுவாசத்துல உறுதியா இருந்து பாவங்களை விட்டு விலகி இருப்போம். ஆமென்.